செய்யாறு சிப்காட் எதிர்ப்பு போராட்ட விவசாயிகள் ஆறு பேர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கைதானவர்கள் குடும்பத்தினரின் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலனை செய்து அவர்களை விடுவிக்க ஆணையிட்டுள்ளார். சென்னை அரக்கோணம் இடையே இன்றிரவு 10 மணி முதல் நாளை காலை 10 மணி வரை 94 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பட்டாபிராம் அம்பத்தூர் இடையே சுரங்கப்பாதை பராமரிப்பு பணிகளே இதற்கு காரணம். சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் போன்பே செயலி மூலம் மெட்ரோ டிக்கெட் பெறும் வசதியை சென்னை மேலாண் இயக்குனர் சித்திக் அறிமுகம் செய்து வைத்தார். மும்பை டெல்லியை தொடர்ந்து சென்னையிலும் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வரும் 21 தேதி கர்நாடகாவுக்கு பேரணியாக சென்று காவிரியில் தண்ணீர் திறக்கும் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேலுசாமி தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையில் ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதாக சாடியுள்ளார். செய்யாறு சிப்காட் விவகாரத்தில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தோர் தூண்டுதல் பேரில் நிலமே இல்லாதவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார். 851 விவசாயிகளிடம் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 200 குறைவானவர்களே எதிர்ப்பு தெரிவித்ததாக குறிப்பிட்டார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு நடைமேடையை மாற்றிய விவகாரத்தில் இதுபோன்ற சம்பவம் இனி நடைபெறாமல் தவிர்க்கப்படும் என தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. ரயில்வே வாரிய உறுப்பினர் ஆய்வுக்காக பயணிகள் அலைக்கழிப்பு என சு வெங்கடேசன் எம்பி புகார் கூறியிருந்தார். புத்தகம் படிப்பது என்பது ஒரு கலை, அதில் அனைவரும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார். தஞ்சையில் தேசிய நூலக வார விழாவில் பேசியவர் புத்தகத்தை வாங்கி படிக்கும் போதுதான் நினைவாற்றல் அதிகமாகும் என்றார். திருச்செந்தூர் நெல்லை இடையே இன்றிரவு 8:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் இரவு 10:15 நெல்லை சென்றடையும். மறுமார்க்கத்தில் இரவு 10:50 புறப்பட்டு நள்ளிரவு 12:10 திருச்செந்தூர் சென்றடையும். தஞ்சை மாவட்டம் திருமண்டங்குடி தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் 400 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வழங்குவது குறித்து 12வது முறையாக நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. இன்னும் 10 நாட்களில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.